ஃப்ரெண்ட்ஸ், விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கிய லட்சுமி சீரியலில் கோபி இந்த வீட்டில்தான் இருப்பான் என்று முடிவு எடுத்திருக்கும் நிலையில், அப்படி என்றால் நான் என்ன பண்ணணும் என்பதை நீங்களே சொல்லுங்க என்று பாக்கியா ஈஸ்வரிடம் கேட்க அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர். மேலும் அவருக்கும் எனக்கும் இந்த உறவு இல்லாமல் ஆயிடுச்சு. இப்படி இருக்கும்போது அவர் இந்த வீட்டில்தான் இருப்பார் என்றால் நான் வெளியே போகட்டுமா என கேட்க, நீ எதுக்கு வெளியே போகணும் என எல்லோரும் பாக்கியாவை கேட்கின்றனர். அதற்கு ஈஸ்வரி, ஆமாம், நீ எதுக்கு வெளியே போகணும், அவனும் இந்த வீட்டில் இருக்கட்டும், நீயும் இந்த வீட்டிலேயே இரு என்று சொல்கிறார். அது எப்படி முடியும் அத்தை என்று பாக்கியா கேட்க, உங்கள் முடிவு இதுதான் என்றால் நான் எனக்கான முடிவை எடுத்துக்கலாமா என கேட்க, என்ன மிரட்டுகிறாயா என்று ஈஸ்வரி கேட்க, அதுக்கு பாக்கியா சத்தியமாக இல்லை என்று சொல்கிறார். பிறகு அப்படி என்றால் நான் வெளியே போகிறேன் என்று பாக்கியா சொல்லாத கேளில், நீ எதுக்கம்மா வெளியே போகணும், அவர் தான் வெளியே போகணும் என்று சப்போர்ட் பண்ணுகிறார். ஜெனியும் பாக்கியாவிற்கு ஆதரவாக பேச ஈஸ்வரி, கொஞ்ச நேரம் எல்லோரும் அமைதியாக இருங்கள், யாரும் எங்கேயும் போக வேண்டாம் என்று சொல்கிறார். அதே சமயம் இந்த வீட்டில் கோபி இருப்பார் என்று சொல்ல எழில், சரி வாமா, நாம இந்த வீட்டை விட்டு கிளம்பலாம் என்று கூப்பிடுகிறார். ராமமூர்த்தி தடுத்து நிறுத்தி, கோபி இந்த வீட்டில் இருக்கேன்னு சொன்னானா? அவன் போதை தெளிஞ்சு எழுந்ததும் பொண்டாட்டியை தேடி பூனை மாதிரி போயிட்டே இருப்பான் என்று சொல்லி தடுத்து நிறுத்துகிறார். அடுத்ததாக கோபி போதை தெளிந்து எழுந்து தனது வீட்டில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். மறுபக்கம் ராதிகா, கோபி இன்னும் வரல, அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை என்ன சொல்ல, அவருடைய அம்மா அவர் அங்கே தான் இருப்பாரோ, நீயும் அங்கே தான் இருக்கணும், கிளம்பிப்போ, மயுவை நான் பார்த்துக்கிடுகிறேன் என்று சொல்லி ஏற்றி விடுகிறார். மறுபக்கம் கோபி போனை பார்த்து ராதிகா 108 மிஸ்டு கால்கள் கொடுத்ததை பார்த்ததும் ஷாக் ஆகிறார். இன்னைக்கு உனக்கு சங்கு தான், இந்த வீட்டில் வேற தங்கி இருக்கேன், என்ன நடக்க போகுது என்று கோபி புலம்ப, அப்போது இனியா உள்ளே வந்து இங்கேயே இருங்க டாடி என்று சொல்ல, அது எப்படி முடியும் என கோபி கேட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் இங்கேயே இருங்க என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இனியாவை சமாளித்து கொண்டு கோபி கீழே எழுந்து வர ஈஸ்வரி கூப்பிட்டு உட்கார வைத்து, அம்மா சொல்கிறத கேட்பதானே என்று சொல்ல, நீ இனி இந்த வீட்டிலேயே இருந்து விடு என்று சொல்கிறார். இதை கேட்டு கோபி அதிர்ச்சி அடைகிறார். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.